மொத்த திரையுலகமும் மிரண்டு போன யாஷின் மாசான செயல். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். கொரோனா இரண்டாவது அலையால் பல தொழில்துறைகள் முடங்கி போயிருக்கு. இதனால் பல தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு. கடைகள், ஷாப்பிங் மால்கள், திரையரங்குகள் என அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் வீட்டிற்குள்ளேயே முடங்கி போயிருக்காங்க. திரையுலகம் முற்றிலும் மூடப்பட்டுள்ளதால் சினிமாவையே நம்பியுள்ள தொழிலாளர்கள் பலர் பண கஷ்டத்தில் முடங்கி போயிருக்காங்க. திரையுலகில் பணிபுரியும் தினசரி தொழிலாளர்கள் பலரும் படப்பிடிப்புகள் இல்லாமல் வீட்டிலேயே இருந்து கொண்டிருக்காங்க. இதனால் அவர்களுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதனை மனதில் வைத்து பல்வேறு முன்னணி நடிகர்களும் அவர்களுக்கு உதவி செய்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் 3000 தொழிலாளர்களுக்கு தலா 5000 ரூபாயை அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்த முடிவு செய்திருக்காரு கன்னட திரையுலகின் முன்னணி நடிகர் யாஷ். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடு முழுவதும் கணக்கில் அடங்கா நபர்களின் வாழ்வாதாரத்தை பாதித்திருக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிரியாக கோவிட் தொற்று உள்ளது. எனது சொந்த கன்னட திரைத்துறையும் இதனால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாம் இருக்கும் இந்த மோசமான காலகட்டத்தை மனதில் கொண்டு எங்கள் திரைத்துறையின் 21 பிரிவுகளை சேர்ந்த 3000 உறுப்பினர்களுக்கு எனது சொந்த செலவில் தலா 5000 ரூபாயை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்த உள்ளேன். இந்த சூழலால் ஏற்பட்டிருக்கும் வலி மற்றும் இழப்புக்கு இது தீர்வாகாது என்பது எனக்கு தெரியும். இது நம்பிக்கைக்கான கீற்று, நல்ல காலம் பிறக்கும் என்பதற்கான நம்பிக்கை என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு நடிகர் யாஷ். தமிழ்நாடு பெப்சி தொழிலாளர்களுக்கு பல நடிகர்கள் உதவி செய்துகிட்டு இருக்காங்க. நடிகர் அஜித்குமார் பெப்சி தொழிலாளர்களுக்கு 10 லட்சம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. இந்திய அளவில் மிகப்பெரிய ஹிட்டடித்த KGF 2 பாகத்தின் தற்பொழுது நடித்துகிட்டு இருக்காரு நடிகர் யாஷ். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்த படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதனால் July 16 வெளியாவதாக இருந்த KGF 2 திரைப்படத்திற்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் 3000 தொழிலாளர்களுக்கு தலா 5000 ரூபாய் வழங்கிய நடிகர் யாஷின் செயலுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க. நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகும் தளபதியின் மதிப்பு ரசிகர்களின் சிறப்பான செயல். கனமழையாகட்டும் புயல் வெள்ளமாகட்டும் எந்த இயற்கை பேரிடர் வந்தாலும் களத்தில் நின்று சமூக பணியாற்றுவதில் விஜய் ரசிகர்கள் முதலிடம் பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது தமிழகம் முழுவதும் கடந்த 1 ஆண்டுக்கும் மேலாக பொதுமக்களை வாட்டி வதைத்து வரும் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் ரசிகர்கள் பலர் ஆங்காங்கே தங்களால் முயன்ற உதவிகளை செய்துகிட்டு இருக்காங்க. கொரோனா ஊரடங்கு காரணமாக பல்வேறு தரப்பினர் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இவர்களின் இசை நாட்டுப்புற கலைஞர்களும் அடங்குவர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கடந்த 2 காலமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இசை நாட்டுப்புற கலைஞர்களுக்கு விஜய் மக்கள் மன்றத்தின் சார்பாக நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கு. மன்றத்தின் சிவகங்கை வடக்கு மாவட்ட தலைவர் ஜோசப் தலைமையில் நாட்டுப்புற இசை கலைஞர் மாவட்ட தலைவர் சேவியர் முன்னிலையில் அரிசி மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கு. நிவாரண பொருட்களை காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் வழங்கியிருக்காரு. 50 மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் இதன் மூலம் பயனடைந்திருக்காங்க. மேலும் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய இளைஞரணி தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக பாகூர் மருத்துவமனையின் செக்யூரிட்டி ஊழியர்கள் மற்றும் பண்டலூர் சாலையோரங்களில் உணவின்றி தவிக்கும் சுமார் 100 பேருக்கு மதிய உணவு வழங்கியிருக்காங்க. மக்களின் உயிரை காக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மற்றும் சிடி ஸ்கேன் லேப் டெக்னீஷியன்கள் ஆகியோர்களை பாராட்டி புதுக்கோட்டை தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தினர் தங்க நாணயங்களை வழங்கியிருக்காங்க. இது குறித்து புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கு என்பதும் விஜய் ரசிகர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.